சிங்கப்பூர் மாணவ மாணவிகள் கோவையில் மாணவர்களுடன் ஒரே அறையில் அமர்ந்து ஆர்வத்துடன் தமிழ் பாடங்களை கவனித்தனர். சிங்கப்பூர் உமர் புலவர் தமிழ் மொழி மையத்தைச் சேர்ந்த 21 மாணவர்கள் கோவையில் கல்வி சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். கோவையில் உள்ள SBOA மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சிங்கப்பூர் மாணவர்கள் மற்ற சக மாணவர்களுடன் அமர்ந்து பாடங்கள் நடத்தும் முறையை கவனித்தனர். மேலும் தமிழ் பண்பாடு, பழந்தமிழர் பயன்படுத்திய பொருள், கண்காட்சி ஒளிப்பேழைகளை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். இந்த சுற்றுப்பயணம் குறித்து சிங்கப்பூர் பேராசிரியர் சூடி கொடுத்தாள் கூறுகையில், தமிழகத்தின் கற்பித்தல், பேசப்படும் முறைகளை நேரடியாக அறிந்து கொள்ளவும், கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளவும் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய உமர் புலவர் தமிழ் மொழி நிலையத்திலிருந்து வந்திருக்கோம். இங்க எங்களோட 21 மாணவர்களை கோயம்புத்தூர் நகருக்கு அழைத்து வந்திருக்கிறோம். கற்றல் பயணத்துடைய முக்கிய நோக்கங்கள் வந்து எங்களுடைய மாணவர்களை தமிழ்நாட்டு மாணவர்களோடு இழைய விடுதல், அதாவது அவங்களோட இமர்ஸ் பண்ணி அந்த தமிழ் இங்கு எவ்வாறு கற்பிக்கப்படுகிறது, தமிழ் இங்கு எவ்வாறு பேசப்படுகிறது என்பதை வந்து எங்கள் மாணவர்கள் நேரடியாக கண்கூடாக காண்பதற்காக அவர்களை நாங்கள் இங்கு அழைத்து வந்திருக்கிறோம். கலாச்சார பண்பாட்டு கூறுகளையும் மாணவர்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த கற்றல் பயணத்தின் மூலம். தமிழ்நாட்டு மாணவர்களோடு ஒரு அணுக்கமான உறவு வலை, அதாவது ஒரு நெட்வொர்க்கிங் உருவாக்குவதும் எங்களுடைய நோக்கம். தமிழக மாணவர்களுக்கு தமிழ் மீதுள்ள ஆர்வத்தை கண்டு வியந்தோம். ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் விதம் சிறப்பாக உள்ளது என்று சிங்கப்பூர் மாணவி சிவனேச செல்வி கூறினார். சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு நாங்கள் எப்படி தமிழர்கள் தமிழ் பேசுகிறார்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு எப்படி அவங்க ஒன்றாக இணைந்து ஒரு வகுப்பறையில் ஆசிரியருடன் கலந்து உரையாடி எப்படி படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். இங்க பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களும் தமிழை எப்படி வெவ்வேறு முறைகளில் வளர்க்கறதுங்க மாணவர்களிடம் வித்தியாசமான முறையில் அணுகுகிறார்கள். தமிழ் எப்பொழுதும் நம்மளோட தாய்மொழி. ஸோ எல்லாரும் வந்து தமிழை பத்தி அறிந்து எங்களை மாதிரி நாட்டம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த கல்வி சுற்றுப்பயணம் தங்களின் தமிழ் ஆர்வத்தை மேலும் வளர்க்கும் விதமாக உள்ளதாக சிங்கப்பூர் மாணவர்கள் கூறினார்.